பிச்சைக்காரன் கட்டி கொடுப்பேன், ஒரு ரவுடி கட்டி கொடுப்பேன், ஏன் ஒரு பைத்தியத்து கூட கட்டி கொடுப்பேன். குடும்பம் நடத்துற வீட்டுல வயசு பிள்ளைங்க இருக்க வீட்டுல கண்டவங்க கூட பிரச்சனையை பண்ணிட்டு வீடு வரைக்கும் பஞ்சாயத்து கொண்டு வருவியா நீ? ஏய் புடிடா, என்ன சொல்றீங்க? மாமா மாமா, மாப்பிள்ள அவங்க என்ன மூணு பேர் என்ன கைத்த நெரிச்சி அவங்க ஒண்ணுல மாமா இங்கே சரியா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹீர நான் வரேன். அந்த வெற்றி கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அவன் சோழிய முடிச்சிருப்பான்டா. அவ சித்திரன் நினைக்கிற அத கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ளதான் இவன் வந்துட்டானா? நல்ல வேலை கிழவனை பாக்கணும்னு நம்மள விட்டான். அந்த கிழவன் செத்துனானா ரொம்ப நல்லதுடா. உடனே போலீஸ் தகவல் சொல்லி அந்த வெட்டியை மாட்டி விட்டுறான். ஏய் நீ என்ன போய் பாத்துட்டு என்ன தலை? அங்க வெற்றி இருக்கான், கண்ணில் பட்டான், சாவ அடிச்சிருவான். எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் தல. வணக்கம் சொல்றேன், திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கிறேன். ஏதோ முக்கியமான வேலையா போறான் போல இருக்குது. போ போ
போயிட்டான்டா. ஒரு நிமிஷத்துல உசுரே போயிடுச்சு தல. இங்க மட்டும் வெற்றி கையில மாட்டிருந்தானு வச்சுக்க, நல்ல வேலை சிக்கல, சம்பவம் பண்ணிருப்பான். டேய், நாம அவன் கையில சிக்கலடா, அவன் தான் நம்ம கிட்ட சிக்கிக்கிறான். என்னப்பா சொல்ற? அவன் தான்டா நம்ம கிட்ட மாட்டிக்கிறான். எந்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச புண்ணியமோ நான் பார்த்தேன். இல்லன்னு வைங்க, இந்த ஆள் செத்து போய் நேரம் பாடி வரைச்சு போயிருக்கும். என்னப்பா சொல்ற? மூணு பேர் கை கால புடிச்சு அந்த ஆள் கழுத்தை நெரிச்சு கொள்ள பார்த்தானுங்க. வண்டியில போறப்ப எதேச்சையா பார்த்து இந்த ஆள போய் காப்பாத்தினேன். ஒரு நிமிஷம் லேட் பண்ணிருந்தேன், கழுத்தை நெரிச்சு இந்த ஆள கொண்டிருப்பானுங்க. ரெண்டு நாளைக்கு இந்த ஆளை வெளியில விட வேணாம். கரும்பு குடிக்கிறதா இருந்தா கூட வீட்டுக்குள்ளே வச்சு குடிக்க சொல்லுங்க. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில விட்டா போதும். ஐயா, என் சாமி, என் தாலிய காப்பாத்திட்டப்பா, உனக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப நன்றி ரொம்ப முக்கியம். புள்ளையும் ஒழுங்கா வளர்க்க தெரியல, புருஷனையும் ஒழுங்கா வச்சுக்க தெரியல. கூட்டு போங்க முதல்ல. வந்து சேரு. காலையிலதான் இந்த மனுஷன் உனக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்தாரு. இந்த மனுஷனால உனக்கு 1000 பிரச்சனை. செத்தா சாகட்டுமே விட்டுட்டு போகாம ஏன் காப்பாத்திட்டு வந்த? எதிரியாவே இருந்தாலும் அவனை சாவிட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு நான் ஒண்ணு மிருகம் கிடையாது, மனுஷன். எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்த சாப்பாடு போட. இப்போ கொத்தனார் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்களோ, சட்டை கை காலெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. முதல்ல கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. ஏய், என்ன பண்ற? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சந்தேகப்படாதீங்க, அம்மா சமைச்சதுதான் எடுத்து வைக்கிறேன். விஷம் எல்லாம் ஒண்ணு வைக்கல. ஒன்னும் தேவையில்ல, நான் போட்டுக்கிறேன். போ, போடினா. முட்டை பொரியல் அங்க தனி பாத்திரத்துல இருக்கு, மறந்துடாதீங்க. Mm-hmm.
ராதாவோட அப்பா. ஏதோ வைத்தறிச்சல்ல வந்து திட்டிட்டு போயிட்டாரு. அவர் ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா? நீங்க மனிதாபிமானம் இருக்கிறவரு, கமலம்மா பையனாச்சே, நிச்சயமா அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்க முன்கோபம் இருக்கே, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நியாயமா பார்த்தா நான் தான் அந்த கொண்டிருக்கணும். எவனோ ஒருத்தன் கொல்ல பார்த்தான், காப்பாத்திட்டேன், கொலைச்சிட்டேன். என்னது, கொல்ல பார்த்தாங்களா? நிஜமாவே கொலை பண்ணவ ட்ரை பண்ணாங்க? இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டான், இன்னொருத்தன் நெஞ்சில் ஏறி கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தான். அப்ப கொலை பண்ண ட்ரை பண்ணானுங்களா இல்ல தாலாட்டு பாடிட்டு இருந்தானுங்களா? அவரு வயசானவராச்சே, அவரை போய் யார் இப்படி பண்ணது? இப்ப அவர் எங்க இருக்காரு? அவருக்கு இப்ப ஒண்ணும் இல்லல்ல. கெல்ட்டு போய் கிண்ணுன்னா இருக்கான், ஆயுசு கெட்டி. கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன், போனமாதான் சார் வீட்டுக்கு போயிருப்பாரு. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள வைக்கலையா? அந்த ஆளே அதை பத்தி கவலைப்படல. எனக்கு என்ன வந்துச்சு, பெத்த புள்ளைய நெல்லை விற்கிற மாதிரி விற்க பார்த்தான்ல, அதுவும் யாருக்கு? கேவலமான பொறுக்கிக்கு. அவன் அனுபவிக்கணும் தான், படட்டும் சாவட்டும்ன்றேன். என்ன நீங்க இப்படி இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவரு ராதாவோட அப்பாங்க. இது அப்படியே போய் ராதாட்ட சொல்லு, உன் மூஞ்சில சுடுதண்ணி எடுத்து ஊத்துவா. அந்த வீட்டுல அந்த ஆள் பண்ற அக்கிரமத்தெல்லாம் நேர்ல பார்த்தாதான் புரியும். இது கூட நான் பண்ண மாட்டேனா? ஏய், இந்த மாதிரி சென்டிமென்ட் சீன் எல்லாம் ஒண்ணும் போட வேணாம், நானே போட்டுக்கிறேன். வாட்டி இவள கிளட்டு பய, கொஞ்ச நஞ்சு அக்கிரமமா பண்ணிருக்கான். குடிச்சிட்டு இங்க வந்து சலமனது மட்டும் இல்லாம கட்சி ஆபீஸ்ல பூங்காவனன்ட்ட வேற பஞ்சாயத்து பண்ணிருக்கான். அங்கே வந்துட்டாரா? அங்க நான் இல்ல, அண்ணனா இருக்க சொல்ல தப்பிச்சு வந்துட்டான். அந்த ஆள் வெளியில போறப்பதான் நானே பார்த்தேன். இதுவே வேற யாராவது இருந்தான் வைய, கை காலெல்லாம் உடைச்சுதான் நினைச்சிருப்பேன். எப்ப பார்த்தாலும் அடிதடி, கொலை, வன்முறை. எதுக்காக இப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? சமாதானமாலாம் யோசிக்கவே மாட்டீங்களா? அதான் நான், அதுதான் இந்த வீடு, அதுதான் என்னோட பாலிசி கிலிசி எல்லாமே. உனக்குதான் அது செட் ஆகல, போயிரு. யாரு இருக்க சொல்லி அழுவுறா, போய் தான் தொலைய. போதும், உனக்கு இருக்கு. இந்தாங்க இன்னும் கொஞ்சம். என்ன பண்ணாலும் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, தண்ணி மட்டும் என் கையால வாங்கி குடிக்கிறீங்க. எங்க மனசு ஏதோ மாறிட்டீங்களோன்னு நினைச்சு. தாய்க்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஒரு சொம்பு தண்ணிக்காக எல்லாம் மனசு மாறிடும் நினைச்சேன்னு வையேன். என்னடா இது, இப்பதானே தெரியுது ஏன் அந்த வேலை பண்ணிருக்கானு.
எடுத்துக்கோங்க. மாமா தம்பி எடுத்துக்கோங்க. வெற்றி வேணா நீ எடுத்துக்கோ. வெற்றி வெற்றின டேய் என்னடா கோயில் உண்டியில நைட்டு யாரோ உடச்சிட்டாங்கண்ணே. அது சம்பந்தமா விசாரணைக்கு பஞ்சாயத்துல நீ வரணும்னு சொல்லிருக்காங்கண்ணே. நான் வரணுமா? அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. கோவில் தர்மகர்த்தா, ஊர் பெரியவங்க எல்லாரும் கோவில் மரத்தடி வந்துட்டு இருக்காங்க. உடனே நீ வரணுமா? உன்னை கூப்பிட்டாங்க, நீ வந்துடுண. ரொம்ப முன்னேற்றம். அன்னைக்கு இவன் வலையில் திருடலன்ன உடனே ஆளாளுக்கு என்னென்ன பேசுனீங்க? இன்னைக்கு சாமி உண்டியிலேயே உடைச்சிருக்கான். இதுக்கு என்ன சொல்ல போற? என்னங்க அவன் தான் உடைச்சான்னு யாருமே சொல்லலையே. நான் சொல்றேன், நிச்சயமா இவன் தான் உடைச்சிருப்பான். இவனை பத்தி எனக்கு தெரியாதா? திருட்டு பய, பொறுக்கி பய, அயோக்கிய பய. என்னங்க என்ன ஏதுன்னு விஷயம் தெரியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? எப்படி இருக்க முடியும் கமலா? பஞ்சாயத்துக்கு போறான் இவன், அங்க என்னன்னு சொல்லுவாங்க? வாத்தியார் மகன் தானே சொல்லுவாங்க. தோ கலை இருக்கான், அன்பு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அத மாதிரி பிரச்சனை எடுத்துட்டு வராங்களா என்ன? எப்ப பார்த்தாலும் இவன் மட்டும் ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்து நிப்பான். இதை பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்கணும் அப்படிதானே? அம்மா ஊர்ல இருக்க 1000 சொல்லுவான், நான் என்ன செஞ்சேன் எனக்கு தெரியாதா? திருட்டு வேலை செஞ்சுட்டு பேச்ச பாரு. திருன்னா திருன்னு ஒத்துக்கிறதுக்கு நேர்மையும் தைரியமும் எனக்கு இருக்கு. இதை நான் செய்யல, என் பிரச்சனை தானே, நானே பாத்துக்கிறேன். இதுக்காக யாரும் வானத்துக்கும் பூமிக்கெல்லாம் குதிக்க வேணாம். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏற்கனவே அந்த மனுஷன் பிராணினதுல நான் உச்சி மண்டையில கோவத்தை ஏத்தி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வையே பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். குறி கோவில் பஞ்சாயத்துக்கு தானே போறீங்க, வேற சட்டை எடுத்து போடுங்க. ஏய் அத பத்தி உனக்கு என்னடி? முதல்ல சட்டை குறி. ஏய் சொன்னா கேளுங்க, கோயிலுக்கு போகும்போது பழைய சட்டையெல்லாம் போட்டு போக கூடாது, தப்பு. ஏய் என்ன தப்புன்னு ஒப்புன்னு சட்டை குறி, நான் சும்மா பேசிக்கிட்டு. ஏய் குறி அஞ்சனா பாரு, சீரம் வாங்கிட்டு என்ன பழிடா இது, கேட்கவே அசிங்கமா இருக்கு. அண்ணா இதை போய் நான் பண்ணிருப்பேன் நீ நம்புறியானே? டேய் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த கீழ்த்தரமான காரியத்தை நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பஞ்சாயத்துல உன்னை என்ன குற்றத்தை சொல்லி நிறுத்துவாங்க? உண்டியில உடைச்சவனு தானே, இது அசிங்கம் இல்லையாடா? தெரியுதுண்ணே, என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னே எவனோ இதை பண்ணிருக்கானுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதானே. டேய் அந்த தப்ப நீ பண்ணல நிரூபிச்சாகணும்டா. எல்லா பயலும் நம்புற மாதிரி நிரூபிக்கணும். அதுக்கு அதை செஞ்சவன்னு தெரிஞ்சாதான் நிரூபிக்க முடியும். பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அந்த செயலை செஞ்சவனை பிடிச்சி நல்லா அரைக்கி விட்டுற, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணே இது என்னோட வேலை, முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறேன், அதுக்கப்புறமா அவனுங்களுக்கு இருக்கு. சரிண்ணே நான் பஞ்சாயத்து கிளம்புறேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரிடா, முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு எனக்கு தகவல் சொல்லு. ம், சரிண்ணே. நானும் கூட வரண்டா போட்டு. டேய் அன்பு நீ வர போலாம். ஏதே நானா? நால நால எதுக்குனாங்க? நீங்களே போயிட்டு வாங்க. அண்ணா நீங்களா எதுக்கு வரணும்? டேய் பஞ்சாயத்துல 10-15 பேர் ஒரே நேரத்துல பேசுவாங்கடா, ஓம் பக்கம் நியாயமே இருந்தாலும் உன்னை பேசவே விட மாட்டாங்கடா. அவங்களா பேசி அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிறது பேரு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா தானே அங்க உன்னோட பேச்சு எடுப்படும், அதுக்குதான் நாங்களாம் வரேன்னு சொல்றோம். ஆமாண்டா வெற்றி, நான் கூட கூட வரேன்.
நாலு பேர் சேர்ந்து உன் கூட வந்தாதான் உன் நியாயம் எடுபடும். நீங்க எதுக்குங்க அங்கெல்லாம் போறீங்க? கூப்பிடுறாங்களே. ஐயோ, வயிறு வலி தலைவலின்னு ஏதாவது காரணம் சொல்லி வீட்லயே இருங்க, என்ன சரியா? குடிச்ச காஃபிக்கு பயிர் கலக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, பஞ்சாயத்தை பத்தி உனக்கு சரியா தெரியாது, பெரிய காட்டானுங்க. நான் பல தடவை பாத்துருக்கிறேன், சொன்ன கேள்றா. அத்தைக்கு துணையா நானும் கூட வரேனே. அதிகமான ஆள் இருக்குது, நல்லது. வாங்க எல்லாரும் போலாம். நில்லுங்க.